இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா தான் செய்ய போறோம். இந்த மசாலா ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா போதும், காலையில இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், மதியம் சாதத்துக்கும் நல்லா இருக்கும், நைட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த நண்டு மசாலா செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன், அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன், இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 இல்லைனா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 போதும், நான் சின்னதாக எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்க நண்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். நண்டோட சேர்த்து மசாலாவும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நண்டில் ஒட்டாமாயிடும். இப்போ நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவோட நல்லா மேடினேட் ஆகட்டும். இது கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டாக்கி எடுத்து வந்துட்டேன். இதை இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கல இந்த நண்டு கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான நண்டு மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.